எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வணக்கம். ஆன்லைனில் வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் கோல்ஸ் விளர் கிடைக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கெல்லாம் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா, நான் ரொம்ப வருஷமாக வந்து இந்த இதே மாதிரி தான் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், சின்சியராக, ஆனஸ்டாக. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு படத்தில் எனக்கு ரெகக்னிஷன் கிடச்சிதான் நான் நினச்சிக்கிறேன். இவ்வளோ வருஷம் கிடைக்க வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மொத்தமாக கிடச்சிருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ ஃபோன் பண்ணி பேசுகிறவங்க எல்லாமே ஒரு 1000 மெசேஜ், 1000 கால், எல்லாருமே என்னென்னா, சார் நாங்க ஜெயிச்ச மாதிரி இருக்கு, நாங்க ஜெயிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா இப்போ 2-3 நாளா பேஸ்புக்ல வந்து சில டிஸ்பியூட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த கதை அவரோடது, இந்த கதை என்னோடது, இந்த கான்செப்ட் என்னோடது, இந்த டைட்டில் என்னோடது, நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், அதை காப்பி அடிச்சுட்டாங்க, திருடிட்டாங்க, மியூசிக் டைரக்டரும் டைரக்டரும் திருடி என்னென்னவோ சொல்றாங்க. எனக்கு வந்து கோபமே வரமாட்டேங்குது. என்னன்னா, நான் தப்பு செஞ்சிருந்தா நான் கோபப்படக்கூடாது, தப்பு செய்யலன்னா எனக்கு கோபம் வராது, அவ்வளவுதான் விஷயம். நான் வந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மட்டும் உங்களை கேட்டுக்கிறேன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா நீங்க வந்து அதை வந்து வெளிப்படுத்துங்க. ஏன்னா அடையாளத்தை பத்தி படம் எடுத்துட்டு ஒருத்தன் போலியான அடையாளத்தோட இருக்கக்கூடாது. அது விஜய் மில்டன் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவன் யாரா இருந்தாலும் அவனை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க, ஆதாரத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. எப்ப நடந்துச்சு, ஏன் இப்படி சொல்றன்றதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இது என் கதை, ஏன் இது அப்படின்னு சொல்றவங்களை விட, இது அவரோட கதை, இவர் ஏமாத்திட்டேன்னு சொல்றாங்க, அவங்க நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்பி அதை வெளிக்கொள்ளணும் நினைக்கிறீங்கல்ல, தயவு செஞ்சு கொண்டு வாங்க, சம்மந்தப்பட்ட ஆளை பேச சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு, தயவு செஞ்சு அதை பண்ணுங்க. ஒரு ஸ்கிரிப்ட், இந்த ஸ்கிரிப்ட் வரிக்கு வரி எழுதி நான் வந்து என்கிட்ட காப்பி இருக்கு. அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடியா எழுதுனதுங்கிறதுக்கு எனக்கு ஆதாரமும் இருக்கு. நீங்க உங்க ஆதாரத்தை கொடுங்க. ஒரு செகண்ட்ல என்னால அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியுது என்னோட கதைங்கிறது. இந்த கதையை வச்சுக்கிட்டு நான் எத்தனை வருஷமா எத்தனை ப்ரொடியூசர் முன்னாடி அலைஞ்சிருக்கேன், யாருமே ஏன் பண்ணலை. இதில் நான் வந்து பிக்சர் எடுத்த மாதிரி காசு சேர்த்து நான் சாட்டர்டே சண்டே ஷூட்டிங் வச்சு வாரம் ஃபுல்லாக வேலை செய்வேன், சாட்டர்டே சண்டே வந்து அந்த காசை வச்சு ஷூட் பண்ணுவேன். இப்படி 1.5 வருஷமா நான் படம் எடுத்து நான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க, ஒருத்தரோட கதையை திருடி இன்னொருத்தர் படம் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. கதை இருந்தால் ஜெயிச்சிட முடியுமா? கதைங்கிறது வேற, திரைக்கதை வசனங்கிறது வேற, டைரக்ஷன்ங்கிறது வேற. ஒரு கதையை திருடி ஒருத்தர் வந்து ஒன்றுமே பண்ணிடவே முடியாது. ஒரு கதையை மாதிரி இன்னொரு கதை வந்துருச்சுன்னா அஃப்கோர்ஸ் அதை நடக்க தான் செய்யும். அதுக்கெல்லாம் நான் வருத்தப்படக்கூடாது. இது பார்ட் ஆஃப் த கேம். நீங்க வந்து நீங்க சொல்றது உண்மைன்னு நம்புனீங்கன்னா தயவு செஞ்சு ஆதாரத்தோட வாங்க. எங்க ஒரு அவசியம் கோர்ட்டுக்கு போங்க, யூனியன் இருக்கு பண்ணுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போங்க. நான் ரெடி எல்லாத்துக்கும். தயவு செஞ்சு ஆன்லைன்ல வந்து முதுகு முன்னாடி எழுதுறது மட்டும் நிறுத்திடுங்க. ஒரு அடையாளம், ஒரு எளிமையான மனுஷனோட அடையாளம் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். அதை கை வச்சா என்ன நடக்கும்ன்றத வந்து நான் அதை பேஸ் பண்ணி தான் நான் படத்தை எடுத்துருக்கேன். இன்னொருத்தரோட அடையாளத்தை வந்து யூஸ் பண்ணி நான் அந்த படத்தை தான் நான் மனுஷனே கிடையாது. அதே மாதிரி என் அடையாளத்தை அழிக்க யாராவது ட்ரை பண்ணீங்கன்னா நானும் மனுஷனாக இருக்க மாட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க, இது வந்து ஒரு நியாயமான ஒரு ஃபில்ம் மேக்கருக்கு ஒரு கோம். இதுக்கப்புறம் நான் இதை பத்தி நான் பேசவும் போறதில்லை, ஸ்டேட்டஸ் போடவும் போறதில்லை. இந்த வீடியோ தான் லாஸ்ட். யாராவது நான் செஞ்சது தப்புன்னு நினைச்சீங்கன்னா என் முகத்திரையை கிளியுங்கள், எக்ஸ்போஸ் பண்ணுங்க. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. தயவு செஞ்சு பின்னாடி வந்து பழிக்கூடாது. என் யூனிட்ல வேலை செஞ்ச, என் கூட வேலை செஞ்ச, இந்த படத்துக்காக உழைச்ச யாராவது என் மேல வருத்தப்பட்டோ, என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் வந்து வருத்தப்படுவேன், ரெண்டு நாள் தூங்காம வருவேன். உங்களை பத்தி தான் எனக்கு கவலை கிடையாது. உங்களுக்கு இந்த படத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே, ரொம்ப நன்றி. திருப்பி நான் வந்து உங்களோட சப்போர்ட்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருக்கேன். ஏன்னா உங்க சப்போர்ட் தான் இன்னைக்கு இந்த படத்தை வந்து இவ்வளவு பெரிய படமா ஆக்கியிருக்கீங்க. வந்து ஒரு வார்த்தை இல்லை, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் கூட இந்த படத்தை ஏன் வாங்கினீங்கன்னு திருப்பி பிரதர்ஸ்க்கு ஃபோன் பண்ணவங்களாம் இருக்காங்க. ஓகே, அது அவங்களோட நியாயம். பட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் சப்போர்ட் இருக்குல்ல, அதுதான் இந்த படத்துக்கான மரியாதையை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ரொம்ப தேங்க்யூ.